Hi friends, welcome to BOP channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா how to become a high court judge. High courtல வந்து ஜட்ஜ் ஆகணும்னா என்ன பண்ணனும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ வந்து skip பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்களும் வந்து ஒரு high courtல வந்து நீதிபதி ஆகணும் அப்படினா என்ன பண்ணனும் அப்படிங்கறத வந்து நீங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து எழுதணும். அந்த ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம்னா என்ன அப்படின்னா என்ட்ரி லெவல் எக்ஸாம். அது எதுக்கு என்ட்ரி லெவல் எக்ஸாம் அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஜட்ஜ் ஆகிறதுக்கான ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாம் தான் ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜட்ஜ் ஆகணும். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வந்து ஜுடிஷரி வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோயர் கோர்ட் இருக்குது, அதுக்கடுத்து அப்பர் கோர்ட் இருக்குது. லோயர் ஜுடிஷரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹையர் ஜுடிஷரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோயர் ஜுடிஷரி சர்வீஸ் தான் நம்ம சப்ஆர்டினேட் கோர்ட்ஸ். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லாம் நம்ம ஜட்ஜ் ஆகிறதுக்காண்டி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு சப்பார்டினேட்ஸ் கோர்ட்ஸு தான் வந்து லோயர் ஜுடிஷரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்பர் கோர்ட்ஸ் அப்படின்னா ஹையர் ஜுடிஷரி சர்வீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்னா இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஹையர் ஜுடிஷரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லோயர் ஜுடிஷரி சர்வீசஸில் வந்து நம்ம ஜட்ஜாக இருக்கணும். அதுக்கப்புறம்தான் நம்ம ஹையர் ஜுடிஷரி சர்வீசஸில் வந்து ஜட்ஜாக வந்து நம்ம போக முடியும். சரிங்களா, ஃபஸ்ட்டு லோயர் ஜுடிஷரி சர்வீஸில் வந்து நீங்கள் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எழுதி ஆகணும். அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் ஸ்டேட்டில் வந்து ஹைகோர்ட்டில் 10 இயர்ஸ் அட்வொகேட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜ் ஆகலாம். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் 10 இயர்ஸ் வந்து நீங்கள் அட்வொகேட்டாக ஸ்டாண்டர்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அது அப்படி இல்லை, அப்படி நீங்கள் வந்து 10 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்து நீங்கள் 5 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜாக 5 இயர்ஸ் நீங்கள் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் ஆகிடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து சுப்ரீம் 10 இயர்ஸ் வந்து அட்வொகேட்டாக நீங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் ஜட்ஜாகவும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாகவும் நீங்கள் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பு தான் நீங்கள் ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜ் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ஒரு லோயர் ஜுடிஷியரி சர்வீசஸில் வந்து நீங்கள் ஒரு ஜட்ஜ் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அப்படி எழுதின அப்புறமே அந்த நம்ம ஸ்டேட்டில் உள்ள ஹைகோர்ட்டில் நீங்கள் 10 இயர்ஸ் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகலாம். சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே உங்களுக்கு போதும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் 10 இயர்ஸ் வந்து அட்வொகேட்டாக ஸ்டாண்டர்ட் ஆஃப் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் ஆகிடலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து எப்படி வந்து நம்ம ஆல் இந்தியா ஜுடிஷியல் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குது, எக்ஸாம்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோஸை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து போடுறோம். ஸோ இதோட வீடியோ வந்து தொடர்ச்சியாகும். ஸோ நீங்கள் கண்டினியூவாக வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஹைகோர்ட் ஜட்ஜ்னால் என்ன, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியலன்னா அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இது ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோஸை வந்து நம்ம வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம வீடியோஸை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.